அனைத்துக்கு குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு முதல்வருக்கு உண்டான ஆளுமை சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பிற கட்சிகள் பார்த்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முடியலை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியை ஆரம்பிக்கும் போது எல்லா அரசியல் கட்சிகளும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட சரி இந்த நாம் தமிழ் கட்சியெலாம் ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்னும் கொஞ்ச நாள்லேயே உங்கள் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னும் ஏகப்பட்ட விமர்சனங்களை தாண்டி தான் தற்போது நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டே மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறாங்க இதற்கு முழுக்க முழுக்க சீமானுடைய உழைப்பு காரணம் அப்படின்னாலுமே இதற்கு தூண்டுகோலாக இருந்த நிறைய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் அப்படின்னு இந்த ஒரு வெற்றி பாத்தீங்கன்னா சரிசமமானது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த அளவுக்கு சீமான் அவர்கள் உயரத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா ஏகப்பட்ட நிர்வாகிகளுடைய உழைப்பும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லணும் இதனால தான் இந்த வெற்றி குறித்து சீமான் எந்த இடங்களில் பேசினாலுமே இது ஒரு குடும்பம் அப்படின்னும் கட்சி கிடையாது அப்படின்னும் ஒரு கட்சி போல செயல்படும் போது நாங்க மட்டும் தான் ஒரு குடும்பமாக செயல்படுறோம் தான் எங்களால இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்க முடியுது அப்படின்னு ஆம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்குமே நன்றி சொல்லும் விதமாக சீமானவர்கள் இந்த விஷயத்தை சமர்ப்பிச்சுட்டு வந்து இருக்காரு இப்படி இருக்க தமிழ்நாட்டுடைய முதல்வராக ஸ்டாலின் இருந்தாலுமே மக்களின் முதல்வராக சீமான் தான் இருக்காரு அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் நாலுதோறும் உருவாகிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா ஒரு முதல்வர் போனாரு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி பொதுமக்கள் கூடுவாங்களோ எப்படி காவலர்கள் பாதுகாப்பு தருவாங்களோ முதல்வர் போற வாகனத்திற்கு முன்னும் பின்னும் எத்தனை வாகனங்கள் வருமோ இதுதான் பாத்தீங்கன்னா தற்போது சீமானுக்கும் நடந்துட்டு இருக்கு மதுரை திருச்சி திண்டுக்கல் இந்த மாதிரி இடங்களுக்கு சீமான் சுற்றுப்பயணம் போகும்போது முதல்வர் தான் வந்துட்டாரு அப்படின்னு காவலர்கள் கூட பாத்தீங்கன்னா மிரண்டு போற அளவுக்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவருடைய வாகனத்திற்கு முன்னாலும் பின்னாலும் அவ்வளவு நிர்வாகிகள் அவங்களுடைய சொந்த வாகனத்தை எடுத்துட்டு சீமானுக்கு பாதுகாப்புக்காக வந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு முதல்வர் வந்தார் அப்படின்னா மக்கள் எப்படி ஆறுவாரம் செலுத்தி அந்த முதல்வர் வந்து பார்க்கறதுக்காக நிற்பாங்களோ அதே மாதிரி சீமான் செல்ற இடங்கள் எல்லாமே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சீமானுடைய பேச்சு மட்டுமே பார்க்கறதுக்காக வர்றது அப்படின்றது சீமான் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது இதனால தான் சீமான் பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு உண்டான ஆளுமையில் தமிழ்நாட்டில் மாறிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் மக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது திமுக கட்சியாக இருந்தாலும் ஒரு மக்களின் முதல்வனாக செயல்படுறது அப்படின்னா எங்களுக்கு சீமான் தான் அப்படின்னும் ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமானவர்கள் மட்டும்தான் களத்துல வந்து நிக்கிறாரு எங்களுக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்றதுல மக்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ரொம்பவே நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது இதுல தெரிய வருது மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்